அஸ்ஸலாமு அலைக்கும். ஹோமிக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கார்லிக் சில்லி ப்ரான் பார்க்க போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் இஞ்சி பூண்டு, நாலஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கிறோம். கேப்சிகம் நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் ரெண்டு நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ ஒரு முட்டையில் இஞ்சி பூண்டு, ஒரு ஸ்பூன் மைதா, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் பெப்பர் போட்டு நல்லா அடிச்சுக்கிறேன். இந்த முட்டையை நல்லா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அடிச்சுக்கிறேன் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த மிக்சரில் நீங்கள் வேணும்னா கேசரி பவுடர் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் இதை இப்போ சும்மா தான் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிக்கிறேன். ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டு கருகாமல் குறைச்சி வச்சு சிம்மில் வச்சு பொரித்து எடுத்துக்கிறோம். நல்லா கோல்டன் கலர் வரும் போல் பொரித்து எடுத்துக்கிறோம். இப்படி எல்லா ப்ரான்ஸையும் பொரித்து எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். இப்போ அடுப்பில் பேன் வச்சு 4 ஸ்பூன் ஆயில் போடுறேன். அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க இஞ்சி அதில் போடுறேன். நல்லா செவந்ததுக்கப்புறம், இஞ்சி செவந்ததுக்கப்புறம் அதில் நான் வெள்ளை பூண்டு நறுக்கி வச்சுருக்கோமோ நான் 6 பல் பூண்டு போடுறேன். அதுவும் நல்லா செவக்க விடுறோம். ரெண்டும் நல்லா செவந்து வரும்போது நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிட்டு வரும்போது தேவையான அளவு உப்பு அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் சில்லி சாஸ் எடுத்து சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சில்லி சாஸ் இல்லைன்னா நீங்கள் சில்லி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. ஸோ டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இதை நல்லா கிளறிக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ அதில் எல்லாம் நல்லா கிளறிங்க. எல்லாம் சேர்ந்து வேகும் போல் கிளறிக்கிட்டு கடைசியாக நறுக்கி வச்சுருக்க கேப்சிகம் அதில் போடுறேன். எல்லாம் கலந்தாச்சு. இப்போ கொஞ்சம் அது வேகுங்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கிறேன். அது நல்லா கொதித்து வேகணும். அப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கிறோம். அதை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கிறேன். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிறேன் கெட்டியாக. கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர் இப்போ நான் அந்த மசாலாவோட சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கிளறிக்கிறேன். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு இதை அதில் ஊற்றுறேன். இப்போ நல்லா ஊற்றி கிளறும் போல அது திக்காயிரும். நல்லா திக்கான உடனே நம்ம பொரித்து வச்சுருக்கிற ப்ரான்ஸை அதில் போட்டு சூடாக இருக்கும் போதே நல்லா கிளறி விடுங்க. ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்மளுடைய சில்லி கார்லிக் ப்ரான்ஸ் ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.